அமேசானோட ரிபப்ளிக் டே சேல் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் எக்ஸைட்டிங்கான மொபைல் டீல்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கேட்டகரியிலும் எந்தெந்த ஃபோன் வேல்யூ ஃபார் மணின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அண்டர் 7000 கேட்டகரியில் ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்குது, அது டெக்னோ பாப் 8. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் இனிசாக்கோட T606 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. HD டிஸ்பிளே வருது. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 3GB 64GB வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. இங்கே 5000 mAh பவர் பேட்டரி, 10W டைப் சி சார்ஜர் இருக்குது. மற்றபடி இதில் ஓரளவுக்கு நார்மல் டே டு டே லைஃப் டாஸ்க்குக்கு இந்த ஃபோன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பு, காலிங்கு, நார்மலாக மல்டிமீடியா ஸ்ட்ரீமிங்க்கு இந்த ஃபோன் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்தது அண்டர் 10000 கேட்டகரியில் மொத்தமாக 4 ஃபோன் இருக்குது. அதில் 4வதாக இருக்கிறது ரியல்மி நார்சோ N53. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 4GB 64GB அவைலபிளாக இருக்குது. இங்கே ப்ராசஸர் யூனிசாக்கோட T612 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசஸர். பேசிக் லெவல் கேம்லாம் இதில் ஈஸியாக ப்ளே பண்ணலாம். மற்றபடி இதில் ஹைலைட்டடான ஃபீச்சர்னு பார்த்தோம்னா 5000 mAh வரக்கான பேட்டரி இருக்குது, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அண்டர் 10000 கேட்டகரியில் இந்த ஃபோனில் தான் 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. கேமராஸை பொறுத்த வரைக்கும் 50MP பேக் கேமராவும் ஃப்ரண்ட் கேமரா 8MP கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு சேட்டலைட் நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டீசெண்டான கேமரா இது மூலயமா கிடைக்கும். மற்றபடி 6.74 inch HD டிஸ்பிளே இருக்குது, சைன் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட், சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இதில் இருக்குது. ஓரளவுக்கு டீசெண்டான டீலாக இருக்கும். அடுத்து 3வதாக இருக்கிறது ரெட்மியோட 13C 4G. இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரியல்மி நார்சோ N53 மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இங்கே 4GB 128GB பேஸாக இருக்கும். 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இருக்கும், சப்போர்ட் பண்ணோம். மற்றபடி அதே 6.7 inch HD டிஸ்பிளே, சிங்கிள் ஸ்பீக்கர், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட், 5000 mAh பேட்டரி, இதெல்லாமே காமனாக இருக்கும். இதுவும் ஓரளவுக்கு 7000999 ப்ரைஸுக்கு இருக்குது. ஓரளவுக்கு டீசெண்டான டீல் மாதிரி தான் தெரியுது. இதில் 2வதாக பார்க்க போகிறது ஐடெல் P55. இது இன்ஃபினிக்ஸோட இன்னொரு ரீபிராண்டட் வெர்ஷன் சொல்லலாம். இங்கே ப்ராசஸர் டைமண்ட் சிட்டியோட 6080 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசஸர். இது அண்டர் 10000 கேட்டகரியில் வருதுன்றது ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லலாம். இங்கே நல்லா ஓரளவுக்கு டீசெண்டான 40 FPS வரையும் நம்ம கேம் விளையாட முடியும். ஆனால் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்கே HD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி இருக்குது, 18W சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸை பொறுத்த வரைக்கும் 50MP பேக் கேமராவும் 8MP ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டான பிக்சர் டே லைட்டில் கிடைக்கும். மற்றபடி நிறைய மெழுகு போசன மாதிரி தான் இருக்கும். 5G ஒரு ஆப்ஷனுக்காக இந்த ஃபோன் நீங்க செலக்ட் பண்ணலாம். இந்த கேட்டகரியில இதோட பிரைசிங் பொறுத்தவரைக்கும் 8999 அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கேட்டகரியில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது சாம்சங் M14 5G. இது 9999 அவைலபிளாக இருக்கும். ஆனால் பாக்ஸில் சார்ஜர் இருக்காது. சாம்சங் ஃபோன் ஒரு 5G ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும் இந்த ஃபோனை வாங்குங்க 10000 கேட்டகரியில். மற்றபடி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை எபோ 10000 கேட்டகரியில் ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க போகிறோம். 10 to 15000 கேட்டகரியில் மொத்தமாக 5 ஸ்மார்ட் ஃபோன் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் 5வதாக இருக்கிறது டெக்னோ பூவா 5 ப்ரோ. இங்கே ப்ராசஸர் நல்லா இருக்கு, டிஸ்பிளே நல்லா இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா இருக்கு, எல்லாமே ஓகே. ஆனால் இங்கே ஒரே ஒரு குறை சர்வீஸ் சென்டர். உங்கள் ஏரியாவில் சர்வீஸ் சென்டர் நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.78 inch ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது எல்சிடி டிஸ்பிளே தான். இங்கே 5000 mAh பேட்டரி, 68W ஃபாஸ்ட் சார்ஜிங், 50MP கேமரா, 16MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. பேஸ் ஸ்டோரேஜ் 8GB 128GB. இதோட ஆஃபர் ப்ரைஸ் இங்கே 12500 ரூபாய்க்கு இருக்கு. இதுவும் ஓரளவுக்கு ஒர்த்தான டீல் மாதிரி தான் இருக்கு. இந்த லிஸ்ட்ல 4வதாக இருக்கிறது ரெட்மி 12 5G. இங்கே ப்ராசஸர், ஸ்டோரேஜ் எல்லாமே ஓகே. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் 18W தான் இருக்குது, அது ஒரு குறை. ஃப்ரண்ட் கேமரா 8MP, அது ஓரளவுக்கு டீசெண்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணும். மற்றபடி 6.7 inch ஃபுல் HD டிஸ்பிளே, ஸ்னாப்ட்ராகனோட 4Gen 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஓரளவுக்கு ஸ்டேபிளான ப்ராசஸர் தான். தவிர்த்து 5000 mAh பேட்டரி, டைப் சிக்கான போர்ட்டு, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் 22W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும். இதோட ப்ரைஸிங்கு 11999 ரூபாய். இதோட 6GB 128GB இந்த ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது. மேபி போக்கோ M6 ப்ரோ இதோட 1000 rupees கம்மியாக இருந்துச்சு. இதே ஸ்டோரேஜில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் கன்சிடர் பண்ணுங்கள். மற்றபடி இந்த ஃபோன் ஓரளவுக்கு டீசெண்டான டீல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த செக்மெண்ட்டில் 3வதாக இருக்கிறது ரியல்மி நார்சோ 60X. இதில் 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, 5000 mAh பேட்டரி இருக்குது. ஸ்க்ரீன் ஆன் டைம் ஓரளவுக்கு 7 hours வரலையும் எதிர்பார்க்கலாம். இங்கே டைமண்ட் சிட்டியோட 6100+ என்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 6nm ப்ராசஸர். இதோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. இந்த லிஸ்ட்டில் 2வதாக இருக்கிறது சாம்சங்கோட M34 5G. இதோட ப்ராசஸர் ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராசஸர். எக்ஸினோஸோட 1280 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் செக்மெண்ட்டில் அல்ட்ரா வைட் கேமரா, ஃபுல் HD, அமால்ட் டிஸ்பிளே, இது எல்லாமே இந்த ஃபோனில் ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர்னு சொல்லலாம். முக்கியமாக பேக் கேமரா இங்கே 50MP ஆப்டிக்கல் இமேஜ் சென்சார் இந்த ஃபோனில் இருக்குன்றது ஒரு பாசிட்டிவ். மற்றபடி 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ஆனால் பாக்ஸில் சார்ஜர் இருக்காது. 6GB 128GB வேரியன்ட் வந்து இங்கே 14999 ரூபாய்க்கு ஆஃபரில் கிடைக்கும். இந்த கேட்டகரியில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஐக்கோட Z7S.
இங்கே ப்ராசஸர் ஸ்னாப் ட்ராகனோட 695 கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.38 inch ஃபுல் ஹெச் டிஸ்பிளே இருக்குது. பீக் பிரைட்னஸ்னு பார்த்தோம்னா 1300 nits ஒன்லி சப்போர்ட் பண்ணுவோம். இது ஒரு அமால்டு டிஸ்பிளே. நெக்ஸ்ட் இதோட பேட்டரிஸ்னு பார்த்தோம்னா 4500 mAh பேட்டரி இருக்குது. 45 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. கேமரா சட்டகாசமாக இருக்கும். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்கறதுனால இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரான்னு சொல்லலாம். இங்கே அல்ட்ரா வைட் கேமரா சப்போர்ட் கிடையாது. ஆனால் ஃப்ரண்ட் கேமரா இங்கே 16 MP கொடுத்துருக்காங்க. இதுவும் ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இந்த செக்மெண்ட்டில் இந்த ஃபோனில் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 15-20,000 செக்மெண்ட்டில் மொத்தமாக 3 smartphones இருக்குது. அதில் 3rd place இருக்கிறது OnePlus Nord CE3 Lite. இது ஸ்ட்ரிக்ட்லி OnePlus லவர்ஸ்க்கான ஸ்மார்ட் போன். ஏன்னா இங்கே எல்சி டிஸ்பிளே தான் இருக்குது, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்குது, ஓஎஸ் சப்போர்ட் கிடையாது, அல்ட்ரா வைட் கேமரா கிடையாது. மற்றபடி இதோட ஸ்பெக்னு பார்த்தோம்னா ஸ்னாப் ட்ராகன் 695 கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப் டு 67 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. 5000 mAh பேட்டரி இருக்குது. 108 MP பேக் கேமராவும் 16 MP ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. இது ஒன் பிளஸ் லவர்ஸ் மட்டுமே இந்த ஃபோன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த செக்மெண்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது REDMI Note 13 5G. இதுவுமே ஓரளவுக்கு டீசென்ட் ஆப்ஷன் தான், ஆனால் பர்ஃபெக்ட் ஆப்ஷன் சொல்ல முடியாது. இங்கே ப்ராசஸர்னு பார்த்தோம்னா டைமண்ட் சிட்டியோட 6080 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே டிஸ்பிளே நல்லா இருக்குது. 6.67 inch ஃபுல் ஹெச்டி அமால்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட பீக் பிரைட்னஸ் 1000 nits வரலையும் இருக்குது. இங்கே கேமராஸ் பார்த்தோம்னா 108 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஓஎஸ் கிடையாது, அல்ட்ரா வைட் கேமரா 8 MP கேமரா இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 16 MP கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 33 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 67 watt இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸ்டில் இது ஒரு டீசென்டான டீல் இந்த செக்மெண்ட்டில். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் ரொம்ப பெருசாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கிடையாது 15-20,000 செக்மெண்ட்டில். ஆனால் நம்பர் ஒன் பிளேஸில் இருக்கிறது செம்ம டீலாக இருக்க போது, அது Honor 90. இந்த ஃபோன் 38,000 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டான ப்ரைஸ் கட்டில் கிட்டத்தட்ட இப்போ 19,750 இது அவைலபிளாக இருக்க போது. இதோட ஸ்பெக்ஸ்லாம் தாறுமாறாக இருக்குது. டிஸ்பிளேலேருந்து கேமராஸ்லேருந்து பேட்டரி எல்லாமே தாறுமாறாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு நெகட்டிவ்னு பார்த்தோம்னா பாக்ஸில் சார்ஜர் இருக்காதுன்றது மட்டும்தான் நெகட்டிவ். மற்றபடி இதோட ஸ்பெக்ஸு 7-in-1 கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா 8 256 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 200 MP பேக் கேமரா இருக்குது. அடிஷ்னலாக 50 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் 8 MP இருக்குது. இங்கே 6.7 inch ஃபுல் ஹெச் டிஸ்பிளே, உண்மையான டிஸ்பிளே, கர்வ்டு டிஸ்பிளே. இது முக்கியமாக சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்கன்றது மட்டும்தான் இதில் நெகட்டிவ். மற்றபடி இந்த செக்மெண்ட்டில் செம்மையான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் டீல்னா இது ஒன்று தான். 20,000 செக்மெண்ட்டில் நம்பர் ஒன்னாக இது செலக்ட் பண்ணலாம். சொல்ல போனால் 22,000 வரலையுமே இதை செலக்ட் பண்ணலான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் 125,000 கேட்டகரி. இதில் ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது, அது iQOO Neo 7. இது டோட்டலாக பர்ஃபார்மன்ஸ்க்கானது, கேமிங்க்கான டிவைஸ் இது. இதில் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் டைமன்சிட்டி 8200 கொடுத்துருக்காங்க. இது 4 nanometer ப்ராசஸர். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 8GB 128GB கொடுத்துருக்காங்க. இங்கே டிஸ்பிளே வந்து அமால்டு டிஸ்பிளே. கேமராவில் ஓஎஸ் சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா 16 MP டீசெண்டான கேமரா இருக்கும். பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் 120 watts சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அதனால் குயிக்காக சார்ஜ் பண்ணலாம். இந்த ஃபோனில் ஒரே ஒரு நெகட்டிவ், அல்ட்ரா வைட் கேமரா கிடையாது அப்படின்றது மட்டும்தான். மற்றபடி பர்ஃபார்மன்ஸுக்கு பக்கமான டிவைஸ்னால் இதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இந்த செக்மெண்ட்டில் நான் iQOO Z7 Pro-வை கர்வ்டு ஃபோன் செக்மெண்ட்டில் நான் செலக்ட் பண்ணல. ஏன்னா இப்போ Honor 90 செம்மையான டீலில், அதுவும் 20,000 கிடைக்கிறதுனால இப்போ 22,000 செக்மெண்ட்டில் இருக்கிற iQOO Z7 Pro-வை நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் 130,000 கேட்டகரியில் iQOO Neo 7 Pro. இந்த ஒன்று தான் சாலிடான ஃபோன் அமேசானில் இருக்கிற டீலில். இது ஸ்னாப் ட்ராகனோட 8+ Gen 1 வருது. இதுவுமே பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான டிவைஸ் தான். ஆனால் Neo 7 கம்பேர் பண்ணும்போது இங்கே கேமராஸ் இன்னும் நல்லாயிருக்கும். மற்றபடி இது ஒரு நல்ல டீல் தான், செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 140,000 OnePlus-ஓட 11R இங்கே கன்சிடர் பண்ணலாம். இது ஸ்னாப்ட்ராகனோட 8-in-1 வருது. நெக்ஸ்ட் இது ஸ்டோரேஜ்னு பார்த்தோம்னா 8 120 GB கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ் நல்லா இருக்குது. கேமராஸில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அல்ட்ரா வைட் கேமரா சப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் கேமரா ஓரளவுக்கு டீசெண்டான ஃப்ரண்ட் கேமராஸ் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதோட பேட்டரி சார்ஜிங்னு பார்த்தோம்னா 100 watts சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. இது ஒரு அட்டகாசமான டீலாக இருக்கும், 40,000 கீழே. நெக்ஸ்ட்டு 50,000 செக்மெண்ட்டில் மொத்தமாக 3 smartphones இருக்குது. ஒன்று iPhone 13, அதை டோட்லி ஐஃபோன் லவர்ஸ்க்காக மட்டுமே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா iQOO 11, 42,999 லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டோரேஜ் 16GB 256GB ஸ்டோரேஜ் இருக்குது. இங்கே ஸ்னாப் ட்ராகனோட 8-in-2 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் 8+ Gen 1 ஈக்குவலாக அது பர்ஃபார்ம் பண்ணும். மற்றபடி டிஸ்பிளே அட்டகாசமான டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்காங்க. கேமராஸ் நல்லா இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 120 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. 16 MP, அதில் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. 1080p சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. பேக் கேமராவில் 8K வரலையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் iQOO 12. iQOO 12 பொறுத்த வரைக்கும் 8
டூக்கு பதிலாக இங்கே ஏர்ஜென் த்ரீ யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி கேமராஸில் இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது. இங்கே டெலிஃபோட்டோ பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 49,999 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. சி இங்கே ஸ்மார்ட் ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே போகிறது டோட்டலாக ஓவர் ஸ்பெண்டு, அது ரெக்கமெண்டே கிடையாது. ஒரு சில பேர் ஐஃபோன் ஒரு ஸ்பெசிஃபிக் ரிக்குவயர்மெண்ட்டுக்காக அதுக்கு மேலே போவாங்க. S23, S22 Ultra அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா மெயினாக கண்டென்ட் கிரியேட்டர் ஒரு ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட கண்டென்ட் புஷ் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு ஷோ பீஸ் மாதிரி தான் அதை நிறைய வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு 30,000லேயே மேஜராக எல்லாமே வந்துடும். ஒரு 50,000 போனோம்னா கேமரா இம்ப்ரூவ்மெண்ட்லேருந்து எல்லாமே வந்துடும். வீடியோ இம்ப்ரூவ்மெண்ட்டு இல்லை டெலிஃபோட்டோ அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் 50,000 மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஸ்பென்ஸை மேக்ஸிமம் பட்ஜெட் ஒரு 30,000 ரூபாய் வச்சுங்க. அதுக்கு மேலே போகணும் அப்படின்னா அப் டு 50,000 வரலையும் போங்க, அதுக்கு மேலே தயவு செஞ்சு போகாதீங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்ததாக ஃப்ளிப்கார்ட் ரிலீஸ் பண்ணியிருக்க மொபைல்ஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்குள்ளே இருக்கிற மற்ற வீடியோஸை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஒரு லைக்கு கமெண்ட் எல்லாத்தையும் தட்டி விடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.